நான்பாவம் எப்படி தனக்குத்தானே பிரிஞ்சது பற்றி கொள்கிறது, தன்னையே வந்து அந்நியப்படுத்திக்குது. திரைக்குள்ள இருக்கிற சினிமா ஸ்கிரீன்ல தெரிகிற கதாபாத்திரம் தான் பிரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும், தான் பிரிஞ்சு பக்கத்துல இருக்கிற கதாபாத்திரத்தை அந்நியமா எப்படி பார்க்க முடியும், இதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாம் ஃபிக்ஸ்டு தானே, அதுவும் ஃபிக்ஸ்டு. திரைக்குள்ள எது தெரிஞ்சாலும் ஃபிக்ஸ்டு, சூரியன் தெரிஞ்சா கூட சூரியனுடைய அழிவு வரைக்கும் அது ஃபிக்ஸ்டு. நம்ம வந்து வெறும் ஒரு ஸ்டில் திரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா இது வந்து அலைவான திரை, அலைவா இருக்கு, உயிர்ப்போட இருக்கு, உணர்வோட இருக்கு, எப்ப இருக்கு, ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. உள்கடந்த நிலை, சொரூப நிலை, ஞான நிலை, ஆன்ம நிலை, தானினுடைய நிலை, இதுதான் தன்னை அறிதலுடைய இது. அப்புறம் இது கிட்ட நீங்க போகவே போகாம உங்க எண்ணத்துல தெளிவு இருக்காது, குழப்பம் இருக்கும், எண்ணுதல்ல குழப்பம் இருக்கும். ஏன்னா எண்ணுபவர் நான் பாவம், நான் பாவம் என்னுடைய பாவம், எப்படி அவர்கிட்ட தெளிவு எதிர்பார்க்க முடியும்? நீங்க உள்ள நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா தெளிவா இருப்பீங்க, ஒரு க்ஷணம் விடாம உள்ள நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா உண்மையான இடத்துல நிக்கிறீங்க, கரெக்டா? உண்மையான இடம் எது? நினைப்பற்ற இடம், தனி உணர்ச்சி அற்ற இடம். அன்புங்கிறது அங்க இல்ல, வேற யாரு இருந்தாலும் கூட யாருப்பா அவரு அப்படின்ற மாதிரியான பார்வை, யாருப்பா அவனுக்கு என்னப்பா வேணும், அதுதான் நீங்க பண்றீங்க. இப்ப வந்து பயம், பயம் பயம் தான் வந்து அடிப்படை. மரத்தினுடைய பெரிய மரம் தெரியும், கிளைகள் தெரியும், இலைகள் தெரியும், காய்கள் தெரியும், கனிகள் தெரியும், பூக்கள் தெரியும், எல்லாம் தெரியுங்க, வேர் தெரியாது வெளியில. வேர் தான் காரணம், வேர் மூலமாக தான் இவை அத்தனையுமே வந்திருக்கு. அதே போல வேராக இருப்பது பயம். அதனாலதான் எண்ணுபவனை பார்க்கும் பொழுது அவன் போறதை வந்து நம்மளால முடியல, இறப்புக்கு கூட ஏன் பயப்படுறான், ஆக்சுவலா இறப்பே இல்லை. வேற தூக்கத்துல எங்க நீங்க பிறந்தவரா இறந்தவரா? உறங்குவது போலும் சாக்காடுன்னு சொல்றாருங்க, பசினி போற இல்லவே இல்லையப்பா. தூக்கம், மயக்கம், அடிக்கடி பட்டுட்டு கோமால இருக்கிறது, அனஸ்தீசிக்கு எஃபெக்ட்ல இருக்கிறது, அனஸ்தீசியா எஃபெக்ட்ல இருக்கிறது, சர்ஜரி டேபிள்ல வெறும் பிண்டம் மத்தனம் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு. உயிர்ப்பு இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் பாவம். இதுல வந்து அழகா வந்து இவங்க வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமா உள்கடப்பா, நானு உணர்ச்சி எண்ணம், நானு உணர்ச்சி எண்ணம், அது ஸ்பிளிட் செகண்ட் இல்லாமையும் போகுது, அதையும் சுட்டி காமிக்கிறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா நினைப்பு வந்து நினைப்பு உற்பத்தி ஆகுதுங்க நான்பாவத்தினால, அதாவது நான்பாவ உணர்ச்சி எண்ணமாக வருதுங்க, திடீர்னு போயிடுது, அந்த பேக்கேஜ் போயிடுது, ஸ்பிளிட் செகண்ட்ல இருந்து வேற ஏதோ வருது, அதுக்கு ஜம்ப் ஆயிடுது. இப்போ சும்மா இது போடுறேன், இது ஒண்ணு, இது ஒரு எண்ணம், இது ஒரு மூணு 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 ஜீரோ மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நானு உணர்ச்சி எண்ணம், இதுல இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி நினைக்கிறோம், நனவுன இல்ல பூரா எதுவாக இருக்கும், நனவா போயிட்டு இருக்கோம், இங்கே பண்றோம், எதோ பண்றோம், யாரோவோ யாரோ யாரோ இருக்கான் இருக்கான், அந்த யாரோவோ இருக்கான்றத விசாரிக்காத வரைக்கும் குருட்டாட்டம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏவன் இருக்கான்றது தெரியாத வரைக்கும், மூலம் தெரியாத வரைக்கும், அந்த மூலம் எங்க இருக்குன்னா இது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கு, இது வரத்துக்கு முன்னாடி ஸ்பிளிட் செகண்ட், அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஸ்பிளிட் செகண்ட் இருந்துட்டு போயிடுது, திருப்பி கேப்பு, இது வருது, இதுவும் அதேதான் நானு உணர்ச்சி எண்ணம், இதுவும் திருப்பி கேப்பு, திருப்பி கேப்பு, அடுத்தது வரப்போகுது. ஆனா ஒட்டு மொத்தமா என்ன பண்ணுது, இது இதெல்லாம் லிங்க் பண்ணிக்குது, இதை லிங்க் பண்ணுது, இதை இதை லிங்க் பண்ணுது, இதை இதை லிங்க் பண்ணுது, இப்படி தொடர்ந்து இருப்புக்கு இருக்கிறது வந்து ஒரு இருப்பு, இது வாழ்க்கை. இதெல்லாம் என்ன உணர்ச்சினா என்ன உணர்ச்சி உணப்பட்டோங்க, இது பய உணர்ச்சியா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், என்ன வேணா போட்டுங்க, பெருமையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், பணம் கிடைச்ச திருப்தியா இருக்கலாம், என்னமா வேணா இருக்கலாம் இருக்கலாம், ஆனா எல்லாமே உணர்ச்சிகள், எல்லாமே அதுக்குண்டான பேச்சுக்களும். சோ எந்த வகையிலையும் இருக்கும் அனைத்து உள்ளையும் கடக்கிறதுனா என்ன, பார்க்கறதே, திருப்பி பார்க்கறவன் யாரு, அவனை வந்து இப்ப வந்து நம்ம என்னவா இருக்கோம்,
என்னுடைய உணர்ச்சின்ற மாதிரி இருக்கும், இது என்னுடைய பயமா இருக்குங்க, அது பண்ணிக்கிட்டே இருக்கேனா. சோ பண்ணிக்கிட்டே இருக்கேனான்னு சொல்லும் போது ஒரு ஆள் பண்றவரா நம்ம எண்ணங்கள்லயே நினைப்புகள்லயே துணிக்கிறோம். நம்ம எண்ணங்களை பாத்தீங்கன்னா சென்டர்ல ஆள் மயமா இருப்பான். ஏன் எண்ணம் வரணும், எண்ணங்கள்லாம் சத்தியம் மாதிரி ஆயிப்போச்சு. அதையும் வந்து செல்லுல எல்லாம் இருக்கு, உடம்புல பிசிக்கல் செல்லுல இருக்கு, உயிரணுல இருக்கு. 40 trillion செல் இருக்கான் ஒரு 6 அடி மனுஷனுக்கு, எல்லாத்துல இருக்கு. முதல்ல அம்மா வயத்துல கர்ப்பத்துல ஒரு சிங்கிள் ஒரே ஒரு உயிரணுவா ஜனிச்சது, அப்பவே மெசேஜ் கொடுத்துடுச்சு, இத்தனை வயசு இருக்கணும், இவ்வளவு எண்ணம் எண்ணணும், உடம்பு இப்படி இருக்கணும், புலன்கள் இப்படி இருக்கணும், பேச்சுக்கள் இப்படி பேசணும், இரட்டை உணர்ச்சிகளை இப்படி இப்படி எல்லாம் அனுபவிக்கணும், இப்படி காத்த சுவாசிக்கணும், இப்படி வறுமையில இருக்கணும், இப்படி செழுமையில இருக்கணும், இப்படி பெருமையில இருக்கணும், இல்லாட்டி சிறுமையில இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து, இது வந்து இதெல்லாம் பாஸ்ட்ங்க. இந்த 000 போட்டிருக்கேனே பாஸ்ட், இதுல சூக்ஷமம் வந்து நடுவுல வர இந்த பிளேசஸ், இந்த பிளேசஸ வந்து இவங்க வந்து பக்கத்திலேயே இருக்காங்க. இப்ப பாரு உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. யாரு? தன்னை அறிய தலைப்படுறவங்க. எங்கேயோ போய் காடு மேல மேடுல போய் கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துட்டு தவம் பண்றதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பண்ணுபவன் எவன் அவன் உள்ளேயே பண்ணணும், கரெக்டா? உதிக்கிற இடத்துல பண்ணணுமா இல்லையா?